வார இறுதியிலும் 7 மணி நேரம் மின்வெட்டு வெளியானது அறிவிப்பு. மின் கட்டணங்களை அதிகரிக்குமாறு கோரிக்கை. கொழும்பு வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். ஐநாவில் இலங்கை விவகாரம் இழுபறி. தங்கத்தின் விலையில் சடுதியாக அதிகரிப்பு. எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணத்தை உடன் அதிகரிக்குமாறு கோரிக்கை. வார இறுதி தினங்களிலும் 7 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நாளைய தினம் PQRSTUVW பிரிவுகளுக்கு 8:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை 3 மணி நேரமும், மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 1 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ABC பிரிவுகளுக்கு காலை 8:30 மணி முதல் 4:30 வரை 4 மணி நேரமும், மாலை 4:30 முதல் இரவு 10:30 வரை 3 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்காமல் முன்னோக்கி செல்வது சவாலானது என இலங்கை மின்சார சபையின் ஒழுங்குமுறை உறவுகளின் பிரதி பொது முகாமையாளர் நிகால் வீரரத்ன தெரிவித்துள்ளார். இதுமுறையில் விலை அதிகரிப்புக்கு உட்படாது ஒரே சபை மின்சாரம் என கூறிய வீரரத்ன தற்போதைய விலை நிர்ணயத்தை இனியும் பேண முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மழை இல்லாததால் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியவில்லை என்றும், ஏப்ரல் மாதத்தில் ஒரு சில பகுதிகளிலே லேசான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளார். மின்சார சபை அனல் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கொண்டது. ஆனால் அனல் மின் நிலையங்களுக்கு மின்சாரம் தயாரிக்க டீசல், நாப்தா மற்றும் பெரனஸ் ஒயில் தேவைப்படுகின்றது. இந்த மூன்று வகையான எரிபொருளை பெறுவதற்கு நிதி தேவைப்படுகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பின் பல பகுதிகளில் 14 மணித்தியான நீர் விநியோக தடை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொழும்பு 7, 8, 10, 12, 13, 14 மற்றும் 15 ஆகிய பகுதிகளில் நாளை சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி வரை நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு 2, 3 மற்றும் 11 ஆகிய பிரதேசங்களுக்கு குறித்த கால பகுதியினுள் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்படும் என்றும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான இன்றைய விவாதம் இறுதி நேர நிகழ்ச்சி நிரலாக பின்னகர்த்தப்பட்டதால் இன்று இலங்கை தொடர்பான விவாதம் இடையில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விவாதத்தின் அடுத்த கட்டம் எதிர்வரும் 7 தேதி திங்கட்கிழமை காலை வேளைக்கு பின்போடப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் சமர்ப்பித்த அறிக்கை மீதான விவாதம் இன்று மேலும் பின்னகர்த்தப்பட்டுள்ளது. நேற்று தினம் இடம்பெறுவதாக இருந்த இந்த விவாதம் உக்ரைன் மீதான விவாதம் காரணமாக இன்று ஜெனீவா நேரம் மாலை 4:45 பின்னகர்த்தப்பட்டிருந்தது. எனினும் மீண்டும் நேர பற்றாக்குறை எழுந்ததால் இறுதி நேரத்தில் இந்த விவாதம் எடுக்கப்பட்டதால் அதனை இன்று முழுமையாக நடத்த முடியவில்லை. இதனால் எதிர்வரும் திங்கட்கிழமை விவாதத்தின் 2 பகுதி நகர்த்தப்பட்டுள்ளது. இதனால் இலங்கைக்கான குழு இந்த வார இறுதியிலும் ஜெனீவாவில் தங்க வேண்டிய நிலை எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது. தற்போது அவன்ஸுக்கு 5.8 டாலர்கள் அதிகரித்து 1941.7 டாலர்களாக வர்த்தகமாகி வருகின்றது. மேலும் இந்த விலை தொடர்ந்து அதிகரிக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையிலும் தங்கத்தின் விலை நேற்று தினத்தை விட சற்று இன்று அதிகரித்தே காணப்படுகின்றது. அதன்படி 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 110,500 ரூபாவாகவும், 22 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,300 ரூபாவாகவும், 21 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 96,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நிலைமை காரணமாக எரிபொருள் விலை மற்றும் மின்சார கட்டணத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு இலங்கை மத்திய வங்கி மீண்டும் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை நேற்று கூடி அதன் தீர்மானங்கள் மற்றும் தற்போதைய பொருளாதார சவால்களை சமாளிக்க பல முன்மொழிவுகளை முன்வைத்தது. அதற்கமைய உடன் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணத்தை உடனடியாக அதிகரிக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியை மத்திய வங்கி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க உடன் நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மத்திய வங்கி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது.
வார இறுதியிலும் 7 மணி நேரம் மின்வெட்டு வெளியானது அறிவிப்பு. மின் கட்டணங்களை அதிகரிக்குமாறு கோரிக்கை. கொழும்பு வாழ் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். ஐநாவில் இலங்கை விவகாரம் இழுபறி. தங்கத்தின் விலையில் சடதியாக அதிகரிப்பு. எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணத்தை உடன் அதிகரிக்குமாறு கோரிக்கை.